வணக்கம் நண்பா, பப்ஜி கேம் இந்தியாவில் திரும்பி வரப்போகுது. ஆனால் எப்போ வரும், எப்படி வரும் சரியா தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வரும். இளைஞர்கள் கேம் மொபைல் ஃபோனில் அதிகமாக விளையாடுற கேம்னா அது பப்ஜி கேம் தான். அந்த பப்ஜி கேமை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்தியா கவர்மெண்ட் ஒரு அஃபிஷியலாக 118 ஆப்பை பேன் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆப்னா அது பப்ஜி கேம் தான். பப்ஜியை மட்டும் இல்லை, பப்ஜி லைட்டு தான் சேர்த்து சொல்கிறேன். பப்ஜி கேமை பேன் பண்ணது போதும் லவ் ஃபெயிலியர் ஆன ஸ்டேட்டஸ் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பப்ஜி பிள்ளைங்க. ஒரே ரயில்வே ட்ராக் மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் மொபைல்லையும் வச்சுருப்பாங்க, போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பப்ஜி பிள்ளைங்களா இல்லை ஃப்ரீ ஃபயர் பிள்ளைங்களா அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம புதுசு புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். பப்ஜி திரும்பி வர போறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க பப்ஜி கார்பரேஷன். அந்த பப்ஜி கார்பரேஷன் டென்ஷன் கேம வாங்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் கேம டெவலப் பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸும் பண்ண முடியாது. டென்ஷன் கேமோட எல்லா சேரையும் பப்ஜி கார்பரேஷன் வாங்கவும் போறாங்க. பப்ஜியை பேன் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா லடாக் பிரச்சனை தான். லடாக் பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ற ஆப் எல்லாமே சைனீஸ் ஆப் தான். அப்ப நம்மளோட டேட்டா எல்லாமே அங்கதான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. பப்ஜி கார்பரேஷன் டென்ஷன் கேமோட எல்லா சேரையும் திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் புதுசா நம்ம இந்தியாவில் கேம், அதாவது பப்ஜி கேம், சவுத் கொரியாவோட கேமாக தான் நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த மாதிரி புதுசா லான்ச் ஆகும்போது புதுசு புதுசா அப்டேட்லாம் இருக்கும். மேப் மாறலாம், பிளேஸ் மாறலாம், எல்லாமே மாறலாம். பப்ஜி கேம் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இந்தியா கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் சைனாவோட எதுவும் லிங்க் இருக்கா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் இந்தியாவே ஃபஸ்ட்டு நமக்கு பப்ஜி கேம் லான்ச் பண்ணுவாங்க. வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் டிஜே.